பிசாசு விடமாட்டான். அதனாலதான் தாய் தகப்பனையும் தேவன் கொடுத்த உறவுகளை விட்டு எவனோடையாவது சாட் பண்ண போறேன், அங்க போறேன், போட்டோவை ஷேர் பண்றேன், கடைசியில உன்னை போட்டு சாவடிச்சிருவான். நீ எவ்வளவு கொடுத்தாலும் விட மாட்டான். அவர் பிசாசில இருந்து காப்பாத்த என் தேவன் போதும். ஆனா நீ வர வேண்டிய இடத்துக்கு வா, அவனுக்கு கப்ப கட்டாத, அவன் பின்னாடி போகாத, அவன் உன்னை சாவடிச்சிருவான். அவன் பின்னாடி போனீங்கன்னா உங்களை எவ்வளவு கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டேதான் இருப்பான். எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க தீர முடியாது. ஆண்டவர் வந்தீங்கன்னா உனக்காக அவர் தருவார். இதுவரை பைபிள் வரலாற்றிலே பிரம்மாண்டமான பஸ்காவை கொண்டாடினது ஏசேக்கியா ராஜா. அதாவது சாலமோன் காலத்துல ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாலும் பஸ்கா இவ்வளவு பிரம்மாண்டமாய் கொண்டாடினது எசேக்கியா. அந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தர் ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாடை அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறார். பயத்தில இருந்து அந்த நாடை அனுக்கிரகமாக நடத்தி கொண்டே வருகிறார். இப்பொழுது முதல் முறையாக அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பக்கத்துல இருக்கிற சனகரீப் என்கிற ராஜா அவன் பிரச்சனைக்கு வருகிறான். வந்து எதிர்த்து நிற்கும் போது இவனுக்கு பயம் வருகிறது. இயல்பாகவே கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்றால் பயம் வருகிறது. அவனும் நம்மை போல ஒரு மனிதன் தான், பயந்தான், நடுங்கினான். அவன் கேட்டான், ராஜாவே, சனகரிப் மன்னரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது சனகரிப் சொன்னான், எனக்கு 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து தங்கமும் கொடுத்தா உன்னை விட்டுறேங்கிறான். தேடி தேடி வீட்டுக்குள்ள போய் தேடுனா 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து தங்கமும் கிடைக்காதனால நேர சர்ச்சுக்குள்ள போய் அங்கங்க இருந்த தங்க பிளேட் எல்லாம் உருவுனா, எல்லாத்தையும் உருவி ஏதோ 300 தாலந்து வெள்ளி 30 தாலந்து தங்கம் சேர்த்து இந்தாயா வச்சுக்க என்னை உற்றியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து கப்பம் கட்டிட்டு வந்தா இந்த சனகரிப் என்கிற பொல்லாதவன் எசேக்கியாவை விட மாட்டேங்கிறான். பிசாசு அப்படித்தான், நீ அவனுக்கு எதை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இதை வச்சிரு. இன்னைக்கெல்லாம் அதான ராமநாதபுரத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒரு பிள்ளையுடைய போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி அதை நிர்வாணமாக்கி கீழக்கரையை சேர்ந்த ஒருவன் வெளிநாட்டில் இருந்து அநியாயம் பண்ணி அந்த பிள்ளையை மிரட்டி லட்சங்களை வாங்கி விட்டான் பணத்தை. அவளும் அந்த புகைப்படத்தை வச்சு மிரட்டி 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 லட்சங்களை அவள்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். ராம் நாட்டில் தான் நடந்திருக்கு. கடைசியா வேற வழி இல்லாம, கொடுக்கறதுக்கு வேற வழியே இல்லாம மிக்க அவளை ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கி இருக்கிறார். இன்றும் படித்து இருக்கிற பெண்கள் கூட இவ்வளவு அறிவீனமா இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களை பயம்படுத்தி விடுகிறார்கள். மார்பிங் முறையில தலையை மட்டும் மாத்திட்டு தவறான காரியங்களை செய்து அவர்களை பயம்படுத்துகிறார்கள். இது உன்னுடைய புகைப்படம், மற்றவர்களுக்கு பரப்பி விடுவேன் என்று சொல்லி 1 லட்சத்தை அனுப்பு, 2 லட்சத்தை அனுப்பு, 3 லட்சத்தை அனுப்பு, 4 லட்சம் பயந்து போய் கடைசியா அவளுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த ஒருத்தர் 2 பேரை கூப்பிடுறா, 2 பேர் 3 பேரை கூப்பிடுறா, 4 பேர் 5 பேரை, எவையவனோ இன்ஸ்டாகிராம்ல வர்றானா, எவையவனோ போன் பண்றானா. அந்த பிள்ளை வேற வழியே இல்லாம நம்முடைய எஸ்பிக்கு ஒரு போன் பண்ணி, எனக்கு வேற வழியே தெரியல, என்னை காப்பாத்துங்க. அவர் தோண்டி தோண்டி எடுத்து, ஒரு நல்ல மனுஷன் இப்ப ராண்மேட்ல இருக்கிறார், தோண்டி தோண்டி எடுத்து அவருடைய நம்பரை பொது வெளியில கூட கொடுத்துருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். கடைசியா அவர் தோண்டி எடுத்து எந்தெந்த குற்றவாளின்னு கண்டுபிடிச்சா, கீழக்கரையிலிருந்து ஜெர்மனியில போன ஒருத்தன் அங்க இருக்கான். அவன் ராம்நாடு அட்ரஸை போட்டு இந்த பிள்ளைய ஏமாத்திருக்கான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்கிருந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்ப சொல்லி அவனுக்கு அங்க அனுப்ப அவன் சுகபோகமா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிசாசு விடமாட்டான். அதனாலதான் தாய் தகப்பனையும் தேவன் கொடுத்த உறவுகளை விட்டு எவனோடையாவது சாட் பண்ண போறேன், அங்க போறேன், போட்டோவை ஷேர் பண்றேன், கடைசியில உன்னை போட்டு சாவடிச்சிருவான். நீ எவ்வளவு கொடுத்தாலும் விட மாட்டான். கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்களாம். நேத்து புள்ள அதான் நியூஸ். நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். கோடி கோடியா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, எது நடந்தாலும் பயப்படாத, எவங்கிட்டையும் போய் நீ என்ன செய்யக்கூடாது, கை கட்டி நிக்காத, எவன் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு பெற்றோர்கள் நீங்க பிள்ளைகளை பழக்கணும். பிள்ளைகளை எப்பயுமே மிரட்டியே வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லாது, அது போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு முழிக்கும். கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளோட இயல்பாய் பேச வேண்டும். அப்பதான் கொஞ்சமாவது நம்ம பிள்ளைங்களுடைய பயம் பயந்து வந்து, அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும். பாருங்க, இன்னைக்கு அந்த பிள்ளை லட்சங்களை கொடுத்து கடைசியில அவளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கடைசியா எப்படியோ அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, சாகிறத விட அந்த ஆள்கிட்டயாவது ஒரு போன் பண்ணி சொல்லுவோம்னு. எப்படியோ இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அவனை ஜெர்மனிலிருந்து எங்கே கிளம்புனாலும் பிடிக்கிறதுக்கு எல்லா ஏர்போர்ட்லையும் இன்னைக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. அவன் கிளம்பி எந்த ஏர்போர்ட்ல வந்தாலும் அவனை தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு அது செய்திருக்கிறது. அப்ப அந்த உலக காவல்துறை இதை செய்யுமானா, அந்த கயவனாகிய சனகரிப்பிட்ட இருந்து காப்பாத்த என் தேவன் போதுமானவர், ரப்சா கேட்ட இருந்து காப்பாத்த என் தேவன் போதுமானவர், பிசாசில் இருந்து காப்பாத்த என் தேவன் போதும். ஆனா நீ வர வேண்டிய இடத்துக்கு வா, அவனுக்கு கப்பம் கட்டாத, அவனும் பின்னாடி போகாத, அவன் உன்னை சாவடிச்சிருவான்.
அதான் சொல்றேன், அவன் பின்னாடி போனீங்கன்னா உங்களை எவ்வளவு கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டே தான் இருப்பான், எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க தீர முடியாது. ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உனக்காக அவர் தருவார். ஹல்லேலூயா, உனக்காக அவர் கொடுப்பார்.